Hello friends, welcome to Zana's Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு எப்பவும் குருமா கிரேவின்னு செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக சப்பாத்திக்கு மேட்சாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில், அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் கூட கிடைக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா வரமிளகாயை குறைச்சிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது மீடியமான காரம் தரக்கூடிய வரமிளகாய் தான். இப்போ வரமிளகாயும் இந்த உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதுக்கு அடுத்து தான் நம்ம பூண்டு பருக்கள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு 4 பல்லை எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டு தான் இருக்குது அப்படின்னா கூட ஒரு 6 7 சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் சேர்ந்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சட்னி குவான்டிட்டி கூட கிடைக்கும். நான் செய்கிறது 3 பேர் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் இதை விட அதிகமாக செய்யணும் அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கலர்ஸை வந்து வர வரைக்கும் வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது தக்காளி ஸ்பீடாக வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் சட்னிக்கு தகுந்த மாதிரி. மறுபடியும் பத்தலை அப்படின்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷாக வதங்கட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி பழத்தை கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ புளியும் சேர்ந்துட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மேல் டாப்பில் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விரையை வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னு சொன்னால் அரைக்க போகிறதுனால இது வந்து ரொம்ப காரத்தன்மை ஆகிடும். அதனால் உள்ளே உள்ள விரையை வந்து எடுத்துட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக கியூப் கியூபாக நறுக்கி வச்சுக்கலாம். குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய்ங்க, விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஜஸ்ட் வந்து லைட்டாக வதங்கினாலே போதும். அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம குடமிளகாய் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா இருந்துச்சுன்னா கூட அதுவும் சேர்த்துக்கலாம். புதினா இல்லை அப்படின்னா வெறும் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சட்னி ரெசிபி போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் சொன்ன மாதிரி தான் சட்னியெல்லாம் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக தான் அரைக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானது நம்மளுக்கு. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 வரமிளகாய் போட்டு பொரிய விட்டு இதில் தாளிச்சு கொட்டிடலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. சப்பாத்திக்கு குருமா செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.